குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூரில் இருக்கப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23rd 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் கேஎல் அதாவது குலாலம்பூரில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள், வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், முக்திக்கான ஞான பாதையை தேடுபவர்கள், இறைநிலையை தன்னுள் உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக மிக சக்தி வாய்ந்த யோக பயிற்சியான இந்த பரம்பொருள் யோகத்தை தீட்சை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து செம பிஸியாக ரொம்ப டாக் ஆஃப் த டவுனாக வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட பேசப்படும் ஒரு பொருளாக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் கல்வித்தொகை, கல்வியில் மிகவும் கஷ்டப்படக்கூடிய அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாக அவர்களுக்கு செய்த அந்த அங்கீகாரத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு டாபிக் வந்து போயிட்டுருக்கு. அதில் தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசின ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்று விவாதிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக வந்து இருக்கின்றது. அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அவர் அரசியலுக்கு வருவாரா, அவருடைய பேச்சில் அரசியல் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் வந்து கேட்கின்றார்கள். இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா, அவருக்கு அந்த அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இறைவன் அதுக்கு பிளஸ் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கறத விட நான் எதை பற்றி பேசலான் இருக்கேன்னா, அவர் மென்ஷன் பண்ண அந்த மெயினான அந்த சப்ஜெக்டை பற்றி உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து பேசலாம் என்று இருக்கிறேன். பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான கல்வியை சார்ந்த மிகவும் அருமையான ஒரு விஷயத்தை மிகவும் வெளிப்படையாக அவர் வந்து பேசியிருக்கிறார். அதில் அவர் ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். என்ன மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, கல்வியை சார்ந்து இருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வம் என்று ஒன்று இருந்தால் அது கல்வியாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் நடித்து வெளிவந்த படமான அசுரன் படத்தோட ஒரு டைலாக்கை கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். காடு இருந்தால் எடுத்துப்பானுங்க, பணம் இருந்தால் பிடுங்கிப்பானுங்க, படிக்கணும்டா, கல்வி தான் ரொம்ப முக்கியம், அதை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை கூட மேற்கோள் காமிச்சு வந்து அவர் வந்து பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த லோகோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி ஒன்றே அழியா செல்வம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். பேசும்போது கூட ஒரு வார்த்தையை மெயினாக வந்து சுட்டி காமிச்சிருந்தார். என்னென்னா, ஐன்ஸ்டீனோட கதையை ஒன்று சொல்லி, ஐன்ஸ்டீன் சொன்னதாக சொல்லி வந்து அவர் சொல்லியிருந்தார். என்னென்னா, நம்ம இந்த இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய விஷயங்கள், காலேஜில் படிக்கக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் கடந்து ஒரு கல்வி என்ற ஒன்று இருக்கிறது, அதை வந்து யூனிவர்சிட்டிலேயோ ஸ்கூல்லையோ நம்மால் நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியாது. எப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் மறக்கிறீங்களோ அதை கடந்த நிலையில் தான் அந்த கேரக்டர் அண்டு சிந்திக்கும் திறன் இது இரண்டுமே வந்து செயல்படும் என்று கூறியிருக்கிறார். இந்த கற்றுக்கொண்ட கல்வியை மறக்கும் போது தான் சிந்திக்கும் திறன் என்பது அதிகமாகிறது. எப்போது சிந்திக்கும் திறன் அதிகமாகி விடுகிறதோ அப்போது அது உங்கள் கேரக்டராக வந்து மாறிடுது. ஸோ கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸையும் அதை கடந்த நிலையில் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை மறக்கக்கூடிய விஷயத்தை பற்றி ஆழமாக சொல்லியிருக்கிறார். பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கிறது. காரணம் என்னென்னா, நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் நாம் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். என்ன அப்படின்னா, திருச்சிற்றம்பல கல்வி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் கூட கிடைக்காத ஒரு கல்வி, நம்ம ஐஐடி, ஐஐஎம், அதுபோக கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரியான மாபெரும் பல்கலைக்கழகங்களிலெல்லாம் கிடைக்காத மாபெரும் கல்வியான இந்த திருச்சிற்றம்பல கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு எப்போது கிடைக்கும் என்றால் அனுபவத்தின் ரீதியாக மட்டும்தான் கிடைக்கும். இதை நம்ம தியரி சப்ஜெக்டில் கொண்டு வரவே முடியாது. இதை அவர் ஆழமாக உணர்ந்திருக்கிறதுனால தான் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய வளர்ச்சி, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் இன்று அவருடைய வளர்ச்சி மிக உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறது என்று வந்து கூறலாம். ரெண்டாவது, அவருடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவருடைய எண்ணங்களாக இருக்கட்டும், நிறைய பொது சேவைகள் வந்து விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்து பல வருடங்களாக வந்து செய்து வருகின்றார். அதை நாம் நிச்சயமாக பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவரை ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரண சினிமா நடிகர் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்காம இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடும் போது ஒரு சிந்தனை மிக்க, ஒரு இறைவனின் அருள் பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதநேயவாதியாகவும் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாகவும் தான் பார்க்க தோன்றுகிறது. அவர் ஆன்மீகம் பற்றி அதிகம் பேசவில்லை என்றாலும் அவர் பேசக்கூடிய தத்துவங்கள் ஒவ்வொன்றும் எதை சார்ந்து இருக்கிறது என்றால் ஆன்மீக கல்வியான திருச்சிற்றம்பல கல்வியை போதிப்பதாகத்தான் இருக்கின்றது. எப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னா, படித்ததை வச்சே நம்ம வந்து மேற்கோள் காட்டி பேசாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவை, அந்த தேடை விஷன்றது வந்து சொல்லுவாங்க, அந்த தேடை விஷன்றது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே பேசுவதை நிறுத்திவிட்டு, அதிகமாக வெளியே பேசுவதை தவிர்த்து விட்டு, எந்த ஒரு மனிதன் தனக்குள் அதிகமாக பேச ஆரம்பித்து விடுகிறானோ
அப்போது அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்சைட்டுன்னு சொல்லுவாங்க, உள்ளுணர்வு, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. அதையும் ஒரு வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருப்பார். வெளியே அதிகம் பேசுறீங்க, உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு. தெரிந்தோ தெரியாமலோ அவர் ஆன்மீகம் தான் பேசுகின்றார். ஆன்மீகம் இல்லாமல் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவது என்பது கடினமான ஒரு விஷயம். மக்களை பற்றிய புரிதலும், ஆன்மீகத்தை பற்றிய விழிப்புணர்வும், இறைவனை பற்றிய தெரிதலும் புரிதலும் இல்லாமல் ஒரு மனிதன் உயர்வான நிலையை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது. விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒன்று ரெண்டு விஷயம் அப்படின்னா, எந்த ஷூட்டிங் போனாலும் அங்கே வாய்ப்பு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு அடிக்கடி அவர் போயிடுவார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இறையாற்றலை கிரகிப்பதற்காக அவர் சென்று விடுவார். நம்ம மதங்கள், இந்த மதம் தான் உயர்ந்தது, அந்த மதம் தான் உயர்ந்ததுன்னு நம்ம பார்க்க வேணாம். இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். அந்த இறைவனை நமக்கு பிடித்த பெயரை வைத்து நாம் கூப்பிடுகின்றோம். அந்த வகையில் கர்த்தராகிய இயேசுவை அவர் மிகவும் ஒரு மனதாக விரும்புகின்றார், வணங்குகின்றார். அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர் கூறிய அந்த விஷயம் ஆன்மீகத்தோடு எப்படி ஒத்துப்போகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஞான கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எதனால் ஞான கல்வின்றது முக்கியம்? படிப்பு என்றால் தினமும் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வது, அதுதான் அறிவும் கூட. அப்போ என்ன அர்த்தம்? அறிவு என்பது தினமும் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வது. ஆனால் ஞானம் என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், கற்றுக்கொண்ட எதையாவது தினமும் கைவிடுவதற்கு பேர் தான் ஞானம். கற்றுக்கிறது ஈஸி, ஞானம் பெறுறதுக்கு நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை கைவிடுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு விஷயத்தை, டேட்டாவை ஸ்டோர் பண்ண தெரியுது, ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி அழிக்கிறதுன்றது தெரியலை. அப்போ எப்படி அழிக்கிறதுன்னு கூடிய அந்த கல்வியை ஆழமாக உபதேசம் செய்வது தான் ஞான கல்வி. அதைத்தான் நமது பரம்பொருள் யோகம் கடந்த சில வருடங்களாக பல நாடுகளிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அந்தமானிலும் சரி, தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இறை அனுகிரகம் இல்லாமல் உயர்ந்த கட்ட நிலையை அடைய முடியாது. எவ்வளவோ திறமை இருக்கலாம் உங்களுக்கு, நிறைய திறமைசாலிகள் உலகம் முழுசும் இருக்கலாம். ஏன் எல்லா திறமைசாலிகளும் முன்னேற முடியல அப்படின்னா, அவர்களிடம் அருள் என்பது இல்லை. பொருள் என்பது இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் கூட அருள் என்பது இல்லாத காரணத்தினால், அவங்களோட கேரக்டரும் குவாலிட்டியும் டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு குவாலிட்டியாக இல்லாத காரணத்தினால அவர்களால் அடுத்த கட்டம் செல்ல முடிவதில்லை. அப்போ ஒருத்தரோட கேரக்டரையும் சிந்திக்கும் திறனையும் அதிகப்படுத்தக்கூடிய அந்த வலிமை அன்பிற்கும் அதை கடந்த நிலையில் ஞான கல்விக்கும் உண்டு. ஸோ எப்போது ஒரு மனிதன் ஆழமாக சிந்தித்து செயல்பட ஆரம்பித்து விடுகிறானோ அப்போது அவன் இறைநிலைக்கு உயர்த்தப்படுகிறான். இதைத்தான் திருச்சிற்றம்பல கல்வி என்று வள்ளலாரும் கூறுகிறார். கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே அப்படின்னு வள்ளலார் சொல்றார். படியாத படிப்பை சொல்லி தருகிறோம் மம்மின் என்று அழைக்கிறார் வள்ளலார். இன்னும் ஏகப்பட்ட குருமார்களாக இருக்கட்டும், என்லைட்டன் பீயிங்ஸ், என்லைட்டன் மாஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் சார்ந்த கல்வியை விட ஞானம் சார்ந்த கல்வி தான் மிக 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 உயர்ந்தது என்று கூறுகிறார்கள். அதுபோல உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா, வந்தால் எந்த கட்சியில் சேருவாரு, இதெல்லாம் செகண்டரி. நம்ம இதுக்குள்ளேயே இப்போ ஆராய்ச்சிக்குள்ளே போவேணாம். இப்போ அவர் சொன்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம். யாராக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் கூறியது போன்று, அவரை சார்ந்து அவருக்கு முன்னாடியே அவர் எந்தெந்த இடத்துல இருந்து மேற்கோள் எடுத்து பேசினாரோ அந்த மாதிரியான மாஸ்டர் சொல்றதை வச்சு நாம் பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் சார்ந்த கல்வி என்பது உலக பொருட்களை சார்ந்தது, உலகத்தை தாண்டிய கல்வி. ஆஃப்டர் லைஃப், ஆஃப்டர் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங் சார்ந்த வாழ்க்கைக்கு ஞான கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவோ படித்து பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் கூட, ரோட்டில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு தேவைன்னு வந்து நிற்கும் போது அவனுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு மனம் வரவில்லை என்றால் படித்த படிப்பு அத்தனையும் வீண்தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ரேங்க் வாங்கியிருந்தாலும், எத்தனையோ மார்க் நீங்கள் வாங்கியிருந்தாலும், கஷ்டப்படக்கூடிய நபருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை என்றால் நாம் படித்த கல்வி அனைத்தும் வீண்தான். படிப்பு என்பது எப்படிப்பட்ட படிப்பாக இருக்கணும் அப்படின்னா, ஈகோவை வளர்க்கக்கூடிய படிப்பாக இருக்கக்கூடாது. எனக்கு இது தெரியும், நான் எனக்கு அது தெரியும், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமான்னு நினைக்கிறத விட, ஒரு மனிதன் என்பவன் எதற்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அனுபவ கல்விக்கும், கஷ்டப்படக்கூடிய உயிர்களுக்கு உதவி செய்வதிலும், உண்மையான தேவையாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அவர்களுக்கு உண்டான நற்சேவைகள் செய்வதிலும், சேவையை எப்போது கர்ம யோகமாக செய்கின்றோமோ அப்போது இறைவனின் அனுகிரகத்தை நாம் பெற்று விடுகிறோம். அதனால்
தயவு செய்து தயவு கூர்ந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன், படிப்பு அவசியம்தான், டிகிரி வேணும் தான், ஏன்னா இன்னைக்கு எங்கே போனாலும் டிகிரி கேட்பாங்க. ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அனுபவ கல்வியான ஞான கல்வியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போது ஞான கல்வி வந்து விடுகிறதோ மனிதன் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறான். இதை தெளிவாக திருவள்ளுவர் கூறுகிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறார். அப்படின்னா எல்லா செல்வங்களை விட உயர்ந்த செல்வம் செவிச்செல்வமான ஞான செல்வம் தான். அந்த ஞான செல்வத்தை நாம் பெறும்போது மட்டும்தான் மனம் அமைதி நிலைக்கு செல்லும், ஆனந்த நிலைக்கு செல்லும். ஆனந்த நிலையிலே எப்பயும் இருப்போம், பிறருக்கு உதவணுன்ற நோக்கம் வரும், இறை அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும், உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும். திறமைகள் அதிகம் இருந்தாலும் கூட இறைவனின் அருள் என்பது முக்கியமான பொருளாக இருக்கும் காரணத்தினால் ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கையிலேயே கல்வி கற்கும் போதே இறை அனுகிரகத்தை பெறுவதற்குண்டான கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியைத்தான் பரம்பொருள் யோகம் என்பது தொடர்ந்து உங்களுக்கு வந்து வழங்கி கொண்டு வருகிறது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பரம்பொருள் யோக பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு உங்களது ஆன்மாவை மேன்மைப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.